ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் ஏதாவது ஸ்பெஷலாக செஞ்சு எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியான ஒரு ரெசிபி. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம ஈஸியாக செஞ்சிட முடியும். கேரளாவில் பார்த்தீங்கன்னா சட்டிப்பத்திரி வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒரு ரெசிபி. அதை தான் இன்றைக்கி நம்ம வீட்லேயே எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு மாவு ஒன்று நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக பேக்கிங் சோடா, தேவையான அளவு உப்பு, கூடவே ஒரு முட்டையும் உடச்சி ஊற்றிக்கலாம். அடுத்ததாக இதில் தண்ணியை ஊற்றிட்டு தோசை மாவு பதத்துக்கு பார்த்தீங்கன்னா இதை நம்ம நல்லா கலந்துடணும். பாருங்கள், இந்த பதம் வர வரைக்கும் நல்லா கலந்துடலாம். இந்த மாவை இப்போ ஒரு அரை மணி நேரம் அப்படியே நம்ம விட்டுடலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த மாவை நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக இந்த ரெசிபிக்கான ஒரு ஃபில்லிங் ஒன்று நம்ம ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு நான் பார்த்திங்கன்னா சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனில் செஞ்சால் தான் இந்த ரெசிபி வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும். போன்லெஸ் சிக்கனை ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்துட்டு நல்லா வேக வச்சு எடுக்க போகிறோம். அப்போ தான் நம்ம அதை பிச்சு போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம சிக்கன் எடுத்துக்கலாம். அடுத்ததாக சிக்கன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கூடவே கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக மஞ்சள், 1 கால் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், இதெல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு சிக்கனை நல்லா வேக வச்சுட்டு எடுத்துக்கலாம். இப்போது சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த சிக்கனை ஆறுனதுக்கப்புறம் நல்லா தனித்தனியாக நம்ம பிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி பிச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததாக சிக்கன் வேக வச்ச அதே கடாயில் ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்டை நீட்டமாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது வெங்காயத்தை பார்த்திங்கன்னா லைட்டாக அதோட கலர் மாதிரி சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதங்க விட்டுடலாம். கூடவே உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். வெங்காயம் நல்லா சாஃப்டானதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம பிச்சு வச்ச சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணி ஒரு கிளர் கிளர்னதுக்கப்புறமா மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நான் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு கலராக வேண்டாம் அப்படின்னா நார்மல் மிளகாத்தூளை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கரம் மசாலா 1/2 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர். இப்போது இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கிளறிக்கலாம். மசாலா ஸ்மெல் எல்லாம் போனதுக்கப்புறமா கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி சேர்த்தோம் அப்படின்னா அது தண்ணி விட ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு பதிலாக டொமேட்டோ சாஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே இறக்கி வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம ஃபஸ்ட்டாக மாவு கலந்து வச்சோம் இல்லையா, அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேனில் எண்ணெயை தடவிட்டு லைட்டாக அந்த தோசையை வந்துட்டு நம்ம சுட்டெடுக்க போகிறோம். அது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சுடாமல் 70% மட்டும் நம்ம இந்த சுட்டுட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். நாம் தோசைக்கு மாவு எப்படி ஊற்றுவோமோ அதே மாதிரி ஊற்றிட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டுட்டு வெந்ததுக்கப்புறம் அதை எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், லைட்டாக அது இந்த மாவெல்லாம் அடங்கி வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, இந்த அளவுக்கு வெந்துச்சுன்னா போதும். இதை அப்படியே திருப்பிட்டு இதே மாதிரி 4 தோசையை நம்ம 4 இல்லை உங்களுக்கு எத்தனை லேயர்ஸ் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அத்தனை லேயர்ஸ். நான் பார்த்தீங்கன்னா 4 லேயர் தான் இப்போ வந்து செய்ய போகிறேன். ஸோ இந்த மாதிரி 4 தோசையை திருப்பி போட்டுட்டு நான் எடுத்துக்க போகிறேன். அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் 3-4 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போது இதில் கொஞ்சமாக உப்பும் பெப்பர் பவுடரும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை கலந்துட்டு நம்ம எடுத்துக்க போகிறோம். உப்பு ஆல்ரெடி நம்ம அந்த தோசையிலையும் அதுக்கப்புறம் அந்த ஃபில்லிங்கில் எல்லாமே அதுக்கு தேவையான அளவு போட்டிருக்கோம். ஸோ இந்த முட்டையிலையுமே பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பை கரெக்டாக பார்த்துட்டு ஆட் பண்ணி இந்த மாதிரி கலந்துக்கலாம். அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு பேனில் எண்ணெயை தடவிட்டு நம்ம சுட்டு வச்ச அந்த தோசையை அந்த முட்டையில் டிப் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு இந்த பேனில் நம்ம வச்சிடலாம். இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த சிக்கனை இந்த மாதிரி போட்டு விட்டுறலாம். இதே மாதிரி அடுத்த தோசையும் இந்த முட்டையில் முக்கிட்டு இதுக்கு மேலே போட்டுட்டு அதுக்கு மேலே ஃபில்லிங் இதே மாதிரி 4 லேயரை ரெடி பண்ணிக்கலாம். கடைசியாக அந்த மிச்சமான முட்டையை இதுக்கு மேலாக இந்த மாதிரி ஊற்றி விட்டுறலாம். இப்போ இதை மூடி போட்டுட்டு லோ ஃப்ளேமில் அடுப்பில் வச்சு விட்டுறலாம். கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி எடுத்துட்டு ஒரு பிளேட் வச்சு இதை நம்ம திருப்பி போட்டுக்க போகிறோம். மறுபடியும் திருப்பி போட்டுட்டு ஒரு கொஞ்ச நேரம் இதை நம்ம அப்படியே வேக விட்டுறலாம். லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும், இல்லைனா அடிப்பிடிச்சுக்கும்.
அவ்வளோதாங்க. சூப்பரான சட்டி பத்திரி ரெடி. வீட்டில் இருக்கிற ஐட்டம்ஸை வச்சே இந்த ரெசிபியை வந்து நீங்கள் ஈஸியாக செஞ்சிட முடியும். ஒரு தடவை நீங்கள் செஞ்சு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்தீங்கன்னு வைங்களேன், கண்டிப்பாக அடிக்கடி இந்த ரெசிபியை செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இது டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸா சாப்பிட்ற மாதிரியான ஒரு ஃபீலை இந்த ரெசிபி கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ரெசிபியை செஞ்சு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே கொடுத்து ஒரு அசத்து அசத்துங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.